ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2022 ரிலீஸ் ஆன ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சீக்ரெட் ஆர்ட் அப்படின்ற ஒரு ஃபேண்டசியும் ஆக்ஷனும் கலந்த ஒரு தரமான படத்தை தான் பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு த நெசமனி டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் பஞ்ச பூதங்களில் ஒன்றான நெருப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மந்திர மோதத்தை கையில் போட்டிருக்கிற ஒருத்தன் தன்னை பெரிய ஜாம்பவான்னு நினச்சிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அதே ஹோட்டலில் இருக்கிற மூணு பொண்ணுங்க இவங்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி பேசி இவன் கையில் இருக்கிற அந்த சிகப்பு மோதிரத்தை பிடுங்கலான்னு பார்க்குறாங்க. அது வந்து மூணு பொண்ணுகளும் சாதாரணமான பொண்ணுங்களில் மாயாஜல வித்தைகள்லாம் தெரிஞ்ச மந்திரவாதிங்க. அந்த பொண்ணுங்களை சமாளிக்கிறதுக்காக அந்த சிகப்பு கலரில் மோதிரம் போட்டிருக்காங்கள. அவன் என்ன பண்ணுறான், அவனோட முழு சக்தியும் யூஸ் பண்ணி பூமிக்கு அடியிலிருந்து ஒரு நெருப்பு அரக்கனை வர வச்சு இந்த பொண்ணுங்களை அழிக்கலான்னு பார்க்குறான். அந்த பொண்ணுங்கனாலையும் அந்த அரக்கனை சமாளிக்க முடியல. அந்த பொண்ணுங்களோட கதை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு பாசக்கயிறு மாதிரி நிறைய கயிறுகள் வருது. அந்த அரக்கனை அப்படியே சுற்றி சூக்கு நூறான இருக்குது. இது யாரா பண்ணுறான்னு திரும்பி பார்த்தா அந்த மூணு பொண்ணுங்களோட மாஸ்டர் ஒருத்தன் வந்து நிற்கிறான். இவன் தான் அந்த படத்தோட வில்லன். அவன் உடம்புக்குள்ளேருந்து வர பாச கயிறை வச்சு அந்த சிகப்பு கலரில் மோதிரம் போட்டிருக்கான்ல அவனோட உயிரை அப்படியே பறிச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் அவன் விரலில் இருக்கிற மோதிரத்தையும் எடுத்து இவன் விரலில் போட்டுக்கிறான். சிகப்பு மோதிரம் மாதிரியே அந்த வில்லன் கிட்ட ஆல்ரெடி மூணு மோதிரம் இருக்கு. நீர், நெருப்பு, ஆகாயம், காத்துன்னு ஏகப்பட்ட பஞ்சபூதங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாலு மோதிரங்களை ஆல்ரெடி வில்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட வேற கொண்டு கையில வச்சிருக்கான். அஞ்சாவதுல ஒரு கோல்டு மோதிரம் இருக்கு. அந்த மோதிரம் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா யாருனாலையும் அழிக்க முடியாத ஒரு ஜாம்பவானா மாறிடுவேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. அடுத்த சீன்ல இந்த படத்தோட வில்லன் அந்த மூணு பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வச்சு நான் நினைச்ச மாதிரியே நாலு மோதிரத்தை எனக்கு சொந்தமாக்கிட்டேன், அஞ்சாவது மோதிரமான அந்த கோல்டு மோதிரத்தை யாரு எனக்காக எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு அந்த மூணு பொண்ணுங்களை பார்த்து வில்லை கேட்க, அந்த மூணு பொண்ணுங்களுமே அந்த அஞ்சாவது மோதிரம் எங்க இருக்குன்றத கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திடீர்னு காணாம போயிடுறாங்க. இந்த சீனை இதோட கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவன் ஒரு சாதாரண காய்கறி கிடக்காரன். இவனு இவனோட அப்பாவும் ஒரு நாள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க, அந்த அளவுக்கு வறுமையில இருக்காங்க. ஊர் முழுக்க இந்த பையன் கடன் வாங்கி வச்சிருக்கான். இப்படி ஒரு நாள் இந்த ஹீரோ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா அந்த மார்க்கெட்டுக்கு ஒரு ரவுடி வரான். அந்த ரவுடியை பார்த்த உடனே ஹீரோ பயந்து ஓடுறான், ஏன்னா அவங்கிட்டையும் கடன் வாங்கி வச்சிருக்கான். அவன் இந்த ஹீரோ பையனை பார்த்த உடனே விடாம பின்னாடியே துரத்துறான். ஒரு கட்டத்துல மடக்கி பிடிச்சு கத்தியை வீசுறான். அப்ப ஹீரோ அந்த கத்தியை தொடாமையே அந்த கத்தியை தள்ளி விடுறான். இவனுக்கு எப்படி இந்த பவர் வந்துச்சுன்னு ஆச்சரியமா அந்த ரவுடி ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அதே மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற ஹீரோட அப்பா கிட்ட ஒரு நாலு பேரு உங்க பையனை விடாம துரத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோட அப்பா அந்த ரவுடியோட கால்ல போய் கொடுக்குறாரு. தயவு செஞ்சு என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் தரேன்றாரு. அப்ப உன் பையன் திருப்பி தர வேண்டிய காசை என்கிட்ட கொடுத்தனா உன் பையனை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோட அப்பா தான் கையில இருக்கிற மொத்த பணத்தையும் அந்த ரவுடி கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த ரவுடி தன்னோட சூவை தொடச்சோட சொல்லி ஹீரோட அப்பாவை அசிங்கப்படுத்துறான். அதே மாதிரியே சூவை தொடச்சு விட்டு அவங்க அப்பா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ தான் அப்பாவை மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு போறான். அப்புறம் ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் அன்னைக்கு நைட்டு உட்காந்து ஒன்னா சாப்பிடறாங்க. அப்ப ஹீரோட அப்பா ஹீரோ மேல பயங்கரமா கோவப்படுறாரு. நீ எதுக்கு ஊர் முழுக்க கடன் வாங்கிட்டு எல்லாரும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, பணம் பணம் நிலையாத அப்படின்னு சொல்லவும் ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வருது. பிறந்ததுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் வறுமையில இருக்கோம், கையில பணம் இல்லைன்னா ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான். பணத்தோட அருமை என்னன்னு உங்களுக்கு புரியல, நான் திரும்பி வரும்போது பணத்தோட தான் வருவேன் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு ஹீரோ சொல்லாம கொள்ளாம ஹீரோட அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிடுறான். எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு தனியா மலையோட உச்சியில் உட்காந்து யோசிக்கும் போது திடீர்னு ஹீரோவுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஹீரோவை ரவுடி துரத்தினப்ப ஒரு மாஸ்டரை ஹீரோ மீட் பண்ணியிருப்பான். அந்த மாஸ்டர் ஹீரோ கிட்ட இருக்க திறமையை பார்த்து நீ மட்டும் என்கிட்ட வந்து கரெக்டா எல்லா வித்தையும் கத்துக்கிட்டேனா உனக்கு கடைசியில் ஒரு பரிசு தருவேன், அதை வச்சு நீ ஒன்னையும் காப்பாத்திக்கலாம், உங்க அப்பாவையும் காப்பாத்திக்கலாம், இந்த உலகத்தையும் காப்பாத்தலாம் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொன்னது ஹீரோட காது கேட்டுக்கிட்டே இருக்கு. எப்படியாவது அந்த மாஸ்டரை அவர் சொன்ன இடத்துல போய் மீட் பண்ணும் அப்படின்னு ஏழு மலை ஏழு கடல் தாண்டி ஒரு சிட்டியை கண்டுபிடிக்கலாம். அந்த சிட்டிக்குள்ளதான் அந்த மாஸ்டர் இருப்பார்ன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். சொன்ன மாதிரி இந்த ஹீரோ மாஸ்டர் தேடி வந்தனால அந்த மாஸ்டர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு அவங்கிட்ட இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வரலான்னு பாக்குறாரு. ஒரு கையில கத்தியை கொடுத்து இந்த கத்தியை நீ தொடாம கண்ட்ரோல் பண்ணும், காத்துல மிதக்க வைக்கணும், உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கு, எல்லா மெட்டலையும் தொடாமைய உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், மிதக்க வைக்க முடியும், அந்த பவரை நீ கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டனா உனக்கு நான் ஒரு மோதிரம் தரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ பிராக்டிஸ் பண்ணி அவங்கிட்ட இருக்கிற பவரை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வர ட்ரை பண்றான். கடைசியில் அவன் நினைச்ச மாதிரியே அந்த கத்தியை காத்துல மிதக்க வைக்கிறான், தொடாமைய அந்த கத்தியை யூஸ் பண்றான். இதோட நீ ரொம்ப திறமசாலியா இருக்க, வேகமா எல்லாத்தையும் கத்துக்கிட்ட அப்படின்னு ஹீரோட கையில ஒரு மோதிரத்தை போடுறாரு. அந்த மோதிரம் ஒரு தங்க மோதிரம். நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் சாதாரண மோதிரம் கிடையாது. இந்த
பத்திரத்தை வச்சு உன்னால எவ்வளவு தங்கத்தை வேணா உருவாக்க முடியும், எந்த விதமான மெட்டல்ஸையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோவுக்கு அந்த மோதிரத்தை போட்ட உடனேயும் அந்த மூணு பொண்ணுங்களும் ஹீரோவை தேடி கரெக்டா இந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அதுல அந்த ரெண்டு பொண்ணுங்க அந்த மாஸ்டர் கூட சண்டை போட மூணாவது பொண்ணு ஹீரோ கையில இருக்கிற மோதிரத்தை எடுக்கலாம் ட்ரை பண்றான். அப்ப அந்த மூணு பொண்ணுல சிகப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு ஹீரோவை கொண்டு மாடியில இருந்து தள்ளி விடலாம் ட்ரை பண்றப்ப ஹீரோ கால் தவறி மேல இருந்து கீழே விழுந்துடுறான். அப்ப மூணாவதா இருக்கிற பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு அவளும் மாடியில இருந்து குதிக்கிறான். ஒரு பிளாக் ஹோல உருவாக்கி ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். மத்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த மாஸ்டரை அடிச்சு சித்திரவதை பண்ணி ஹீரோ கிட்ட கொடுத்த மோதிரம் உண்டதா இருக்கா இல்ல உண்மையிலேயே அவங்கிட்ட இருக்கான்னு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் வேற ஒரு இடத்துல ஹீரோவை காப்பாத்தின பொண்ணும் ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை காப்பாத்தின பொண்ணுக்கு அடிபட்டு மயக்கத்துல இருக்கா. அந்த கேப்ல ஹீரோ மாஸ்டர் சொல்லி கொடுத்த சக்தியை மோதிரத்து மூலமா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு ட்ரை பண்றான். அப்படி அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சொல்லி கொடுத்த மாதிரி கத்திய தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுக்கும் போது அவன் காலுக்கு அடியில ஏகப்பட்ட தங்க குண்டுகள் கொட்டுது. இப்பதான் ஹீரோ புரிஞ்சுக்கிறான், ஹீரோ நினைச்சானா எவ்வளவு தங்கத்தை வேணா உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மயக்கத்துல இருந்த பொண்ணு முழிச்சிடுறான். அப்புறம் மெதுவா அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போய் உட்காந்து அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்து நீ எப்படி ஒரு இடத்துல இருந்து ஈஸியா வேற ஒரு இடத்துக்கு போயிடுற, அந்த டெக்னிக் எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் கொஞ்சம் சொல்லி தெரியா அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்து அந்த டெக்னிக்கை கத்துக்கிறான். செஞ்சு பாக்குற மாதிரி ட்ரை பண்ணி ஹீரோ இந்த இடத்துல தப்பிச்சு வெளியே போயிடுறான். ஹீரோ வழக்கமா கடை போட்டுருக்கிற அந்த மார்க்கெட்டுக்கு வரான். வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கடைக்காரன் கிட்ட ரெண்டு தங்க குண்டுகளை கொடுத்து நாலு வளையல வாங்குறான். ஆரஞ்சுன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை மீட் பண்ணி அவ பல நாள் ஆசைப்பட்டு இருந்த அந்த வலையில அவளுக்கு கிஃப்டா கொடுக்கறான். அப்படி போற வழியில அந்த பொண்ணு கிட்ட ஹீரோ கிட்ட வழக்கமா வம்பு பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ரவுடி அந்த பொண்ணு கிட்டே வம்பு பண்றான். அப்ப அந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்ற அந்த ஆளுங்களோட கழுத்துல கத்திய வச்சு பயங்கரமா பயமுறுத்தி கடைசியில ரவுடிக்கு ரெண்டு தங்க குண்டை கொடுக்கறான். அந்த தங்கத்தை பார்த்த உடனே அந்த ரவுடி பல்லு அழிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய காசையும் நீ கொடுக்க வேண்டிய காசையும் சேர்த்து இந்த ரெண்டு தங்க குண்டு எடுத்துக்கிறேன், இதுக்கு மேல உங்க வழியிலேயே வரமாட்டேன்னு அவன் வாட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்கிறார். உடனே ஹீரோவுக்கு மெதப்பு வர ஆரம்பிக்குது. இந்த பணத்தை வச்சு நம்மளால என்ன வேணா சாதிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஆணவமா நடந்த கார்ல போய் பயங்கரமா குடிக்கிறான். இவன் கிட்ட அட்டகாசம் பண்ண அந்த ரவுடியை கூடவே சேர்ந்து இவனும் கெட்டு குட்டிச்சவரா போயிடறான். இது ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு சுத்தமா பிடிக்கல, இவன் விட்டு விலக ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஹீரோவோட கையில அந்த தங்க மோதிரம் இருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த வில்லனோட ரெண்டு பொண்ணுங்களும் ஹீரோவை தேடி ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்க ஹீரோயினையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் அணைய கேதியா பிடிச்சு வச்சு ஹீரோவோட கையில இருக்கிற அந்த தங்க மோதிரத்தை கேட்கறாங்க. உடனே ஹீரோ கழட்டி கொடுக்கலான்னு போறப்ப அந்த மாஸ்டர் சொன்னது ஞாபகம் வருது, எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் இந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துறாத, அப்படி கொடுத்தனா இந்த பூமி ரத்த பூமியா மாறிடும், இந்த அஞ்சாவது மோதிரம் மட்டும் அந்த வில்லனோட கைக்கு போயிருச்சுன்னா அவன் என்ன வேணா பண்ணுவான், யாருனாலையும் அழிக்க முடியாது, அவனுக்கு சாவே வராது, அதுக்கப்புறம் அவனோட அட்டகாசம் பூமியில தலை விரிச்சாடும் அப்படின்ற விஷயம் ஹீரோவுக்கு ஞாபகம் வந்த உடனே அந்த மோதிரத்தை கழட்டி கொடுக்க யோசிக்கிறான். உடனே ஹீரோவோட வீட்டுக்குள்ள இருந்து கதவெல்லாம் உடைச்சிட்டு யாரோ வெளியே வராங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோட அப்பா. ஹீரோட அப்பாவும் ஒரு பெரிய மந்திரவாதி. ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவர் மொத்த வித்தையும் யூஸ் பண்ணி ரெண்டு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை கொண்டுறாரு. அந்த இடத்துக்கு வில்லே வந்துடுறான். வில்லே வந்த உடனே ஹீரோட அப்பாவையும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் அந்த ஆரஞ்சுன்ற பொண்ணையும் ஹீரோவோட கண்ணு முன்னாடியே பாசக்கயிறு மூலமா குத்தி கிழிச்சு கொடூரமா கொண்டுறான். இது எல்லாமே ஹீரோவோட கண்ணு முன்னாடி நடக்குது, ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. உடனே அந்த இடத்துக்கு அந்த மாஸ்டர் வந்துடுறாரு. ஹீரோவை அங்கிருந்து காப்பாத்தி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிறாரு. இப்ப அந்த மாஸ்டரும் அந்த பொண்ணும் சேர்ந்து ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்றாங்க, எந்த காரணத்தை கொண்டு நீ திருப்பி அங்க போக கூடாது, உங்ககிட்ட இருக்கிற மோதிரத்தை நீ கண்டிப்பா பாதுகாக்கணும், அப்படின்னா தான் உன்னால உலகத்தை பாதுகாக்க முடியும். ஆனா ஹீரோ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றான், தன்னோட அப்பாவையும் தன்னோட ஃப்ரெண்டையும் காப்பாத்தி ஆகணும்னு கதறி அழுகிறான். உன்னை நல்லா புரிஞ்சுக்க, உன் கண்ணு முன்னாடியே அந்த வில்லன் உங்க அப்பாவை கொன்னுட்டான், செத்தவங்க நான் திருப்பி உயிரோட வர முடியாது, அவங்களை நீ மறந்துரு, ஆக வேண்டியதை பாருன்னு ஹீரோவோட மனசை தேத்துறாரு. கொஞ்ச நாள் ஆன உடனே ஹீரோவும் தன்னோட அப்பாவோட சாவுக்கும் ஆரஞ்சுன்ற பொண்ணோட சாவுக்கும் காரணமான அந்த வில்லனை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். அவனை அழிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த மாஸ்டர் கிட்ட கேட்க மாஸ்டரும் ஹீரோவோட கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு தாமரை பூவை கட்டுற அந்த பூக்குள்ள உன் சக்தியை யூஸ் பண்ணின்னு உள்ள போனோம், இந்த பூ ஒன்று கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போகும். அந்த வில்லன் கடந்த காலத்துல ஒரு நாலு பேரை கொன்னு ஒரு மோதிரத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கு முன்னாடி போய் நீ அந்த மோதிரத்தை எடுத்துடணும், அப்படி மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்டேனா அந்த வில்லனை நீ தடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த பூக்குள்ள போறான். போன உடனே பார்த்தா கரெக்டா
ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த அந்த சிகப்பு கலர் மோதிரக்காரன் அட்டாக் பண்ணி கொண்டு அந்த வில்லன் அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோ உள்ள புகுந்து அந்த மோதிரத்தை அவன் எடுத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோ மாயாஜல சக்தி மூலமா அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான். வெளியே வந்து பார்த்தா அந்த மாஸ்டர் கொடூரமா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. உள்ள போன கேப்ல அந்த வில்லன் வந்து ஹெல்ப் பண்ண போனா கடத்திட்டு போயிட்டான். அதே நேரம் என்ன அடிச்சு கொல்ல பார்த்தான். எப்படி நான் சொன்ன வேலையை முடிச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த மாஸ்டர் ஹீரோட கண்ணு முன்னாடி இறந்து போயிறாரு. இதுக்கு மேல அயோக்கியத்தனம் பண்ற அந்த வில்லனை விட்டு வைக்க கூடாதுன்னு அவனோட இடத்துக்கே ஹீரோ போறான். அந்த பொண்ணை கொல்றதுக்கு வில்லன் கைய ஓங்குற நேரத்துல ஹீரோ கரெக்டா குறுக்க வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறான். இப்ப ஹீரோ என்ன பண்றான், அவனோட மந்திர மோதிரம் மூலமா பூமிக்கடியில இருந்து நெருப்பு அறக்கன வர வைக்கலான்னு பாக்குறப்ப அதுக்கு முன்னாடி அந்த வில்லன் ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணி உயிர் போற அளவுக்கு அடிச்சிடறான். இப்ப ஹீரோவை காப்பாத்துறதுக்காக யாரும் குறுக்க வர்றாங்க, யாருன்னே தெரியல. ஒரு வயசான அவரும் ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து இவங்க ரெண்டு பேரோட சக்தியும் ஒன்னா இணைச்சு தங்கத்தாலே செய்யப்பட்ட ஒரு அரக்கனை பூமிக்கடியில இருந்து வர வைக்கிறாங்க. அந்த அரக்கன் வில்லனை சார மாதிரியா வெட்டி ஹீரோவோட கண்ணு முன்னாடி பஸ்பமாக்குறான். இவ்வளவு அட்டூழியம் பண்ண அந்த வில்லனை கொண்டு அவங்க கிட்ட இருக்கிற மத்த மூணு மோதிரத்தையும் எடுத்துடுறான். அதுக்கப்புறம் தனக்கு ஹெல்ப் பண்ணது யாரான்னு பார்த்தா ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஹீரோ தான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி நடக்கும்னு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல இருந்து ஹீரோ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக வந்திருக்கான். அவங்கிட்டயே அந்த மோதிரத்தை ஹீரோ கொடுத்துட்றான். ஏன்னா இதுக்கு மேல அந்த மோதிரம் தப்பான கையில பிரசன்ட்ல கிடைக்கக்கூடாதுன்னு ஹீரோ இப்படி ஒரு பயங்கரமான பிளானை போட்டு அனுப்பி வைக்கிறான். இதோட படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.